தற்போது எங்களது மையக்குழு கூட்டம் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. இது எப்பொழுதுமே நாங்கள் கூடும் கூட்டம்தான். இதில் ஆர்கே நகர் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற விவாதமும் நடத்தப்பட்டது. ஏனென்றால் தற்போது உடனடியாக சந்திக்க வேண்டிய அரசியல் சூழ்நிலை இதுதான். எப்பொழுதுமே மையக்குழு கூட்டத்திற்கு அப்புறம் எடுக்கப்பட்ட முடிவுகளை அகில பாரதத்திற்கு எழுதி அங்கிருந்து வழிகாட்டுதலை நாங்கள் பெறுவோம். அதற்காகத்தான் நான் இன்று கூடினோம். இன்று நான் ஆர்கே நகர் தொகுதி வழியாகத்தான் வந்தேன். வாகன சோதனை கடுமையாகத்தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல், வாகனம் இந்த அளவிற்கு சோதனை நடைபெற்றாலும் டோக்கன் வழியாக சில முறைகேடுகள் நடைபெறுகிறது என்ற ஒரு தகவலை சில பேர் வந்து என்னிடம் சொன்னார்கள். ஏனென்றால் நான் வாகன சோதனை இந்த அளவிற்கு நடைபெறுவதற்கு முன்னாலே நான் கோரிக்கை வைத்திருந்தேன். வேட்புமனு தாக்கல் முடிந்து தேர்தலும் முடிவடைகின்ற நிலையில்தான் கடுமையான சோதனைகள் இருக்கிறது, சோதனை சாவடிகள் இருக்கிறது, பறக்கும் படைகள் இருக்கிறது என்று சொன்னேன். இல்லை, இப்போ தேர்தல் அறிவிக்க வந்தவுடனேயே கடுமையான சோதனைகள் இருக்கிறது. ஆனால் பல பரிமாணங்களை பெற்றிருக்கின்ற இந்த தேர்தல் நேரத்து ஊழல் எந்த ரூபத்தில் எங்கே உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக சென்னை முழுவதும் கண்காணிக்கப்பட வேண்டும். எங்காவது முறைகேடுகள் நடக்கிறதா என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். இன்று மழை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகள் இருக்கிறதா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தான் டெங்குலிருந்து நாம் மீண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தடுப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனே எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன். மணலை பொறுத்த மட்டில் இறக்குமதி மணலிற்கு அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டுமே தவிர 10 லட்சம் கட்டிட தொழிலாளர்களின் வேலை பாதிக்கும் அளவிற்கு இந்த மணல் தட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. மாற்று மணலை அவர்கள் யோசனை செய்திருக்க வேண்டும். இந்த செயற்கை மாற்று மணல் இன்று விஞ்ஞானபூர்வமாக துணிச்சலாக ஒருவர் கட்டடம் கட்டுவதற்கு பலன் தருவதாக இல்லை. ஆக அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். கட்டட தொழில் மிகவும் முடங்கி இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடையும் இன்று எல்லா குவாரிகளும் மூடப்பட்ட நிலையில் மாற்று ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணல் குவாரிகளெல்லாம் மூடப்பட்ட நிலையில் மிக அதிகமான விலைக்கு விற்கப்பட்டு அதுவும் ஒரு மிகப்பெரிய சுமையை கட்டட கட்டுமானத்திற்கு ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஆதங்கமும் என்னிடம் இருக்கிறது. இல்லை, இங்கே மூடப்படுகின்ற நிலையில் இறக்குமதி மணலை வரவேற்கத்தான் செய்கிறேன். ஏன்னா இறக்குமதி செய்வது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் மாற்று மணலை எவ்வளவுதான் இறக்குமதி செய்தாலும் அது நமது அந்நிய செலாவணி, நமக்கு அது வேறு ஒரு நாட்டிற்குத்தானே போகிறது. எப்பொழுதுமே ஏற்றுமதிகள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும், இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இங்கே செயற்கை மணல் உற்பத்தி ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஏற்கனவே மணல் கொள்ளையினால் நமது ஆற்றுப்படுகை எல்லாம் முற்றிலுமாக வற்றுப்போயிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த செயற்கை மணலை உற்பத்தி செய்வதற்கு இன்னும் அதிக கவனமும் ஊக்கமும் பெற்றிருக்க வேண்டும் இந்த அரசாங்கம் என்பதில் எனது கருத்து. கடந்த ஒரு 6 மாதத்திற்குள் செயற்கை மணல் உற்பத்தி நிலையங்களை அதிகரித்து இந்த தட்டுப்பாடை குவாரிகள் மூடுவதற்கு அப்படியே அந்த செயற்கை மணல் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அரசாங்கம் தயாராக இருந்திருக்க வேண்டும் என்பதும் எனது கோரிக்கை. கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் விரிசல் விட்டு கொண்டிருக்கிறது என்றால் இன்று ஒரு தகவல் என்ன என்றால் செயற்கை மணலினால் கட்டப்படுகின்ற கட்டடங்கள் தான் இன்று அரசாங்க கட்டடங்கள் எல்லாம் அதில் எழுப்பப்படுகிறது என்ற ஒரு செய்தி. அதில் பலம் இல்லை என்றும் சொல்கிறார்கள், அரசாங்க கட்டடங்கள் அதில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஏற்கனவே அரசாங்க கட்டடங்கள் பலமிழந்து உயிர் பலி வாங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இத்தகைய மணலை இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு பலமான மணல் என்று உறுதிப்படுத்தாத வகையில் அதை கட்டுமானத்திற்கு பயன்படுத்தினால் ஏதோ அரசாங்க கட்டடம்னா எப்படி வேணாலும் கட்டலாம் என்ற சூழ்நிலை மாற வேண்டும்.
இதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இது மக்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என்பதையும் நான் இங்கே உறுதியாக நினைக்கிறேன். இந்திய வானிலை மையம் முன்கூட்டியே அறிவிப்புகளை கொடுத்திருந்தது. இன்று மாலை தான் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இப்போ மீட்பு குழுவினர் போயிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வானிலை அறிவிப்பு பல நேரங்களில் சில நேரங்களில் பொய்த்து விடுவதனால் இவர்கள் அதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லையோ என்று தோன்றுகிறது. ஆனால் சுனாமி அப்பவும் இதே பிரச்சனை தான் வந்தது. சுனாமி வரலாம் என்று தெரிந்த பின்பும் சுருட்டி சுருட்டி அடித்த பின்பு தான் நாம் அதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டோம். எப்பொழுது அதுவும் புயல், ஆந்திராவில் வெஸ்ட் பெங்காலிலிருந்து பெயர் வைத்து இந்த புயல் வந்திருக்கிறது கன்னியாகுமரிக்கு, அப்பொழுது இன்னும் தயாராக இந்த அரசாங்கம் இருந்திருக்க வேண்டும் என்பதும், இன்னொன்று உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள், கட்அவுட்ஸு மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று, இதில் வரவேற்கக்கூடியது தான். ஏனென்றால் மக்கள் அதில் மோதி இறக்கும் அளவிற்கு கட்அவுட்டுகள் இருக்கக்கூடாது. ஆள் அவுட் ஆகிற அளவுக்கு கட்அவுட் இருக்கலாமா? தவறு இல்லையா? ஆக அதை அரசாங்கம் இன்னும் எச்சரிக்கையாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. ஒரு பிரபலமானவர்கள் அறிவிப்போன்னு சொன்னீங்க, பல கட்சிகளில் வந்து ஏற்கனவே என்ன வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காங்க, அவங்க பாஜக நிலைப்பாடு இல்லை. நான் பிரபலமானவர்கள் என்று சொன்னது இல்லை. இல்லை, ஒரு நிமிடம், பிரபலமானவர்கள் நான் சொல்லவே இல்லை. முக்கியமானவர்கள் என்றால் எங்கள் கட்சியில் யார் போட்டி போட்டார்களும் அவர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் தான் என்று சொன்னேன். என்று அதான் எங்கள் கட்சிக்கு என்று ஒரு நடைமுறை இருக்கிறது. நாங்கள் பட்டியல் அனுப்பியிருக்கிறோம், அது மத்திய தலைமை தான் முடிவெடுத்து எங்களுக்கு சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் குஜராத் தேர்தலில் சற்று கவனமாக இருப்பதனால் நடைமுறை கொஞ்சம் தாமதமாகிறது, அவ்வளவுதான். இல்லை அதுதான், இல்லை வரட்டுமே சொல்கிறேனே, இல்லை அதுதான் வரட்டுமே, எல்லாம் தகவல் வரட்டுமே, அப்புறம் எல்லாமே முழுமையாக போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்ற மாதிரி பல தரப்பில் பேசப்பட்டு வருது. அதாவது தேர்தலை எப்படி நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை தெளிவாக நாங்கள் தெரியப்படுத்துவோம். அது வரைக்கும் கவலையே பட வேணாம். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.